ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். பல நூறு ஆண்டுகளாக சமையலையும் சமையல் அறையிலையும் பூண்டை பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மசாலா மணமிக்க பூண்டில் எண்ணெயில் அடங்காத மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குது. அப்படி சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டை காதுக்குள்ளே வைக்கிறதுனால நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்கன்னு நான் 100% நம்புகிறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். பூண்டில் இருந்து ஒரே ஒரு பல்லை மட்டும் நம்மளுடைய காதுக்குள்ளே வைக்கிறதுனால நமது உடம்புல ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எண்ணில் அடங்காதவை. ஒரு பூண்டு பல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காதுக்குள்ளே வைக்கிறதுனால நாள் முழுவதும் உடலை வருத்தி உழைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய உடல் வலி மற்றும் உடம்பு அலுப்பை போக்கவும், மறுநாள் காலையில் நம்மளுடைய உடம்பை எந்த ஒரு வலியும் இல்லாமல் இலகுவாக இருப்பதை உணர முடியும். நோய் நீக்கும் காவலனாக இருக்கக்கூடிய பூண்டை காதுக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு சூட்டை அதிகரித்து உடலில் வீக்கம் உண்டாவது, தலைவலி, காய்ச்சல், காது வலியை போக்கவும் யூஸ் ஆகுது. நைட்டு தூங்கும்போது பூண்டு பல்லை காதுக்குள்ளே வைக்கிறதுனால காது வலி குணமாகிறது. இதனால் காலையில் நாம் புத்துணர்ச்சியுடனும் காது வலி எதுவுமே இல்லாமல் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பதை நம்மளாலேயே உணர முடியும். இருமல் தொல்லையாக இருந்துச்சுன்னா பூண்டு தேன் கலந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் இருமல் தொல்லை உடனே நீங்கி போயிடுது. அதேபோல் காது வலி மிகவும் மோசமானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கடுமையான வலியவும் தரக்கூடியது கூட. காது வலி வந்துட்டால் அதை மூளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். காது வலி சளி பிடிக்கிறது இல்லைனா பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்குதலால் ஏற்படுது. ஸோ காது வலி இருக்கக்கூடிய அந்த டைமில் 2 பூண்டு பற்களை கடுகு எண்ணெயில் நசுக்கி பூண்டு கடுகும் வரை சூடாக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் இருந்து ஒரு சொட்டை எந்த காது வலிக்குதோ அந்த காதில் ஒரே ஒரு சொட்டு மட்டும் விடணும். இப்படி விடுறதுனால காதில் இருக்கக்கூடிய அனைத்துமே செத்து காது வலியினுடைய தாக்கத்தை குறைக்குது. உங்களுக்கு கடுகு எண்ணெய் அவைலபிளாக இல்லை, அப்படி இல்லைன்னா நாம் வந்து எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லாமல் தாராளமாக நல்லெண்ணெயை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் காதுக்குள்ளே பூண்டு வச்சு மேலே நான் சொன்ன இந்த பயன்களெல்லாம் அடைஞ்சு உங்களோட வேல்யூபவலான கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பூண்டை வந்து காதுக்குள்ளே வைக்கும்போது நாம் காது ஓட்டையை விட பெருசாக இருக்கக்கூடிய பூண்டை தான் வைக்கணும். நாம் சின்னதாக இருக்கக்கூடிய பூண்டை வந்து காதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது வந்து காதுக்குள்ளே போயிடும். இதனால் பல விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதுக்குள்ளே நாம் பூண்டை வைக்கும்போது ரொம்ப கவனமான முறையில் ரொம்ப பெரிய பூண்டை தான், அதாவது பூண்டு பள்ள தான் காதுக்குள்ளே வைக்கணும். இப்படி நாம் பூண்டு பள்ளை வந்து காதுக்குள்ளே வைக்கிறதுனால காது வலி குணமாகிறது மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளே வந்து ஏதாட்டும் சின்ன சிறு பூச்சிகள் புழுக்கள் இருந்தால் கூட அது செத்து மடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான காரணம் என்னதுன்னா பூண்டில் இருக்கக்கூடிய பூண்டினுடைய வாசனையும் பூண்டினுடைய நாற்றம் மட்டும்தான் இதற்கான காரணமாக அமைஞ்சிருக்குது. சிலர் வந்துட்டு பூண்டை வந்து காதுக்குள்ளே வைக்கிறதுனால காது வந்துட்டு வீசணும் கூட சொல்லுவாங்க. அது உண்மைதான். நாம் வந்து பூண்டை காதுக்குள்ளே வச்சிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தூரதுக்கு போட்டதுக்கு அப்புறமா காதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டுறணும். அப்படி விடுறதுனால அந்த பூண்டினுடைய தாக்கம், அதாவது பூண்டினுடைய வாசனை வந்து ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு மாறிப்போய் நேச்சுரலாக நம்ம இருக்கிற மாதிரியே இருக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் காது வலி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே இந்த பூண்டை வைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். நானும் சம்டைம் வந்து தேவையில்லாமல் காதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாட்டும் ஒன்றை பண்ணி செஞ்சிருவேன் ஏதாட்டும் ஒன்று. அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மருத்துவத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நிறைய டைம் என்னோடய காது வலிக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும்
உங்களுக்கு காது வலி வரக்கூடிய டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பயன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடனே டே பை டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோவை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, பாய்.